வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் நிஃப்டிக்குரிய இன்ட்ராடே பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிரேக் அவுட் ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்களே வந்துட்டு மார்க்கெட்டில் ஓனாக ட்ரேட் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சேனலுக்கு புதுசாக வரவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது மூலிமா தொடர்ந்து நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸ் அப்டேட்டடாக நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலுடைய நேம் என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜ் லோட் ஆகும். ஹோம் பேஜில் ஸ்ட்ராட்டஜி ஓரியன்டெட், இண்டிகேட்டர் ஓரியன்டெட் வீடியோஸ் நிறைய ஆட் பண்ணியிருக்கோம். அது பார்க்குற மூலிமா உங்களால் மார்க்கெட் நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணாலும் சரி, இல்லை உங்களுக்கு வந்து கைடன்ஸ் கிடைக்கும். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணாலும் சரி, இல்லை நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணாலும் கைடன்ஸ் கிடைக்கும். நிஃப்டி இன்றைக்கி அகெயின் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங்லேயே வந்துட்டு கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு. மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னு பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக வந்து ஒரு ரெக்கவர் கொடுக்க ட்ரை பண்ணிச்சு. பட் ஓவரால் லுக்கில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் அகெயின் வந்துட்டு செல்லிங் ப்ரெஷர் தான், செல்லிங் தான் வந்து நடந்துச்சு. ஸோ ஓவரால் லுக்கில் முடியும் போது பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு சின்ன ஒரு பியரிஷ் கேண்டிலில் ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஓகே, மார்க்கெட் வந்து என்ன தான் வந்து டவுன் போயிருந்தாலும் இன்றைக்கி மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங்கில் உங்களுக்கு வந்துட்டு 12,190 வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்னுடைய ஓப்பனிங் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் ஹை சேமாக தான் இருந்துச்சு. அப்போதைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 points டவுன் போச்சு. பட் அகெயின் மார்க்கெட் ரெக்கவர் பண்ணிச்சு. மெயினாக சொல்லணும்னா ரிலையன்ஸ் வந்து ரெக்கவர் பண்ணிச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். மார்னிங் மார்க்கெட்டில் ரிலையன்ஸ் ஓப்பனிங்கில் கேப் டவுனில் 0.60% ஓப்பன் ஆனாலும் மார்க்கெட் ரெக்கவர் பண்ணி அது 0.80% மேலே போச்சு. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்டாக்ஸ் கூட ரைஸ் ஆச்சு. ஐசிஐசிஐ பேங்க் எல்லாமே அப்போதைக்கு கொஞ்சம் ரைஸ் பண்ணி மேலே வர மாதிரி இருந்துச்சு. அப்போதைக்கு மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் டே க்ளோசிங் 12,225 அந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் ரெக்கவர் பண்ணி மேலே வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 230 ரேஞ்ச் போனதுக்கப்புறம் மார்க்கெட் அகைன் அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபால் ஆச்சு. ஃபால் ஆகும்போது 12,200 ரேஞ்ச் பிரேக் ஆச்சு. பிரேக் ஆன உடனே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் நல்ல ஃபால். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 160 ரேஞ்ச், 12,160 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் டவுன் ஃபால் ஆச்சு. ஸோ மார்க்கெட் அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ட்ரேடிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு 20 points அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லேயே வந்து ஃபுல் டே ட்ரேடிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து போச்சு. ஸோ இன்றைக்கி வியூ பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு ஒரு 60 points தான் வந்து ட்ரேடிங்கே நடந்துச்சு. 60-70 points தான். நேற்று மாதிரி ஒரு பெரிய மூமெண்ட், பெரிய லாங் ரேலி அந்த மாதிரிலாம் இல்லை. இன்றைக்கி சின்னதாக தான் ஒரு ட்ரேடிங் நடந்துச்சு அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். ஸோ ஒரு பெரிய பேரிஷ் கேண்டில், அது பக்கத்தில் ஒரு சின்ன பேரிஷ் டே அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். இன்றைக்கி அகெயின் வந்து ஒரு செல்லிங் மார்க்கெட்டில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து போச்சு. இன்றைக்கியும் வந்து நிறையா ஸ்டாக்ஸு, நிறையா கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. இன்றைக்கி ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுலே ரொம்ப சூப்பராக நல்லா ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணி ஒரு செக்டாரே ரைஸ் ஆச்சுன்னா ஹவுசிங் ஃபினான்ஸ் செக்டார் தான். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஹவுசிங் ஃபினான்ஸ் செக்டார், அதில் இருக்க எல்லா ஸ்டாக்குமே நல்லா ரைஸ் ஆச்சு. ஆக்சுவலி கேன் ஃபினான்ஸ் ஹோம் அவங்க தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. அவங்க ரிசல்ட்ஸ் வந்து குவார்டர் 3 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா செம்ம ரைசிங் கேன் ஃபினான்ஸ் ஹோம். ஆல்மோஸ்ட் 20% வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேன் ஃபினான்ஸ் ஹோம் வந்து ரைஸ் ஆச்சு. ஸோ அவங்க பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து இந்த குவார்ட்டரில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அதுதான் வந்து ஒரு மெயினான ரீசனாக வந்து பார்க்கப்படுது. அது போக நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம்னு சொல்லக்கூடிய என்ஐஐயும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா 20% வந்து ரைஸ் ஆகிருந்துச்சு. ஸோ இயர் ஆன் இயர் ப்ராஃபிட்லேயும் வந்து 40% கிட்ட காட்டின அவங்களுடைய இந்த குவார்ட்டர் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவங்க ஆல்மோஸ்ட் 20% பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஸ்டாக் வந்து ரீச் ஆச்சு, மேலே ஏறுச்சு அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு மார்க்கெட் கூட அது ஓப்பன் ஆகும்போது கூட பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் லோ சேமாக 400 ரேஞ்சுக்கு கீழே தான் ஓப்பன் ஆச்சு. ஃபினிஷ் ஆகும்போது 20% அப்பில் வந்து ஃபினிஷ் ஆச்சு. ஸோ கேன் ஃபினான்ஸ் ஹோம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பாசிட்டிவாக நல்ல ரிசல்ட்டுக்கு அப்புறம் நல்லா ஏறிச்சு. ஆனால் இது தனியாக ஏறல, இதோட செட்டாரே ஏறிச்சு அப்படின்னு சொல்லணும். அதாவது ரெப்கோ ஃபினான்ஸ் ஏறிச்சு, அது 8% மேலே ரைஸ் ஆச்சு. கேன் ஃபினான்ஸ் ஹோம் ரைஸ் ஆனதை பார்த்து ரெப்கோ ஃபினான்ஸ் ஏறிச்சு, பிஎன்பி ஹவுசிங் ஏறிச்சு. இந்த மாதிரி ஹவுசிங் ரிலேட்டடாக இருக்க எல்லா செட்டாருமே பார்த்தீங்க அப்படின்னா செட்டாரில் இருக்க ஸ்டாக்ஸும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து பாசிட்டிவ்னஸ் நோக்கி இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா போச்சு. பட் ஹெச்டிஎஃப்சி பேங்க் நேற்று ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து 1% டவுனில் தான் வந்து இருந்தாங்க. பட் அது ஸ்லோவாக ஏறக்கூடிய கவுண்டர் தான். பட் ஹெச்டிஎஃப்சி அவங்களுடைய ஹவுசிங் டெவலப்மெண்ட் ஃபினான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அது நல்லா இன்றைக்கி வந்து ரைஸ் ஆகி 52-week ஹை கிட்டக்க வந்துச்சு. ஸோ அது ஹெச்டிஎஃப்சி பார்த்தீங்க லிமிட்டெட் பார்த்தீங்கன்னா நல்லா பாசிட்டிவில் தான் இருக்குது. ஓகே, நிஃப்டி
நிஃப்டிக்கு நாளைக்குரிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்துடலாம், என்ன மாதிரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மார்க்கெட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 12,160 வந்து இருந்துச்சு. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா 12,150 தான் வந்து ஃபஸ்ட் லெவல் சப்போர்ட்டாக பார்க்கப்படுது. நெக்ஸ்ட்டு ரொம்ப மேஜரான ஒரு சப்போர்ட் 12,100. ஸோ இப்போதைக்கு இப்போ இருக்க வியூ படி நிஃப்டிக்கு சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா 12,150 ஃபஸ்ட் லெவலாகவும் 12,100 வந்து நெக்ஸ்ட் லெவலாகவும் வந்து பார்க்கப்படுது. இன்றைக்கி டே லோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 162. ஸோ மேக்ஸிமம் 162 கீழே மார்க்கெட் இருந்தால் கூட மார்க்கெட் வந்து ஒரு நெகட்டிவாக தான் பார்க்கப்படும். ஸோ மார்க்கெட் வந்து 170 மேலே போச்சுனாலே நாளைக்கு மார்க்கெட் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு கூட பார்க்கப்படுது. ஸோ 12,170 மேலே மார்க்கெட் கிராஸ் ஆகுதான்னு பாருங்கள். 12,170 ரேஞ்சு கிராஸ் ஆச்சுன்னா கூட மார்க்கெட்டில் நீங்கள் ஒரு பாசிட்டிவ்னஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அதாவது பை பண்ணிட்டு அப்சைடு வந்து நிஃப்டியை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா மார்க்கெட் நாளைக்கு 12,170-75 ரேஞ்சே வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸாக வந்துட்டு இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 12,230 வந்து நெக்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 12,230 வந்து இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நியூவாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ 230 பிரேக் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லெவலாக நம்ம வந்து 260-280 வரைக்கும் மார்க்கெட் நல்ல ஒரு அப்சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி இருக்க நிஃப்டிக்குரிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.